ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது பிஸ்னஸ் எதிக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இது வந்து சாப்டர் 18, ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு கான்செப்டாக பிஸ்னஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிஸ்னஸ் ஹவுசஸ் நீட் டு கோ பியாண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தயர் கம்பெனிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் தே சர்வ். பிஸ்னஸ் அப்படின்றது வந்து அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி, ஒரு இது இருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ், ரீட்டெய்லர், மேனுஃபேக்சரர், கஸ்டமர், அதை விட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு உயர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத என்ன ஒரு எத்திக்ஸ்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு. அந்த எத்திக்ஸ் அப்படின்ற வேர்ட் வந்து ஒரு க்ரீக் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, எத்தோஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, பர்சன்ஸ் ஃபண்டமெண்டல் ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் லைஃப். ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு அடிப்படையான ஒரு லைஃபோட உள்நோக்கம் அப்படின்னு இதை சொல்லலாம். சரி, இந்த எத்திக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு நல்லதா கெட்டதா அப்படின்ற பொறுத்தது. இது வந்து எப்படி வருது அப்படின்னா, ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு உட்பட்டு லீகலாக ஒரு பிஸ்னஸ் நடத்தினோம்னா அது எத்திக்ஸுக்கு குட் சைடில் வருது, இல்லீகல்னா அது ஈவல் சைடில் வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, பிஸ்னஸ்னா என்ன, எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸும் எத்திக்ஸும், அதாவது நம்ம நடத்துகிற அந்த வணிகம் அப்படின்றது நல்லதாக இருக்கணும், அந்த வணிகமும் சமமாக இருக்கணும், நம்ம செய்கிற அந்த நல்ல அந்த பிஸ்னஸ் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்கணும் அப்படின்றது, ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஆஃபன் எனாக்டட் இன் டு லாஸ், சட்டங்களை பொறுத்து இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து அடிக்கடி மாற்றம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட கீ எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்டு, ஒன்றுக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்றுக்குமே ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்து அதுக்கான எத்திக்கல் பிஹேவியர், அப்புறம் அதுக்கான கமிட்டி மெம்பர்ஸ் கூட அதை பொறுத்து தான் அமைவாங்க. சாரி, பப்ளிகேஷன் ஆஃப் கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் கோட் அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலி ஆர்கனைசேஷன் ஃபார்முலேட் தயர் ஓன் எத்திக் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தயர் என்டர்பிரைஸ். அந்த என்டர்பிரைஸோட ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸில், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு கோட்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் இந்த பப்ளிகேஷன் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட் அப்படின்றது இந்த கம்பெனியோடது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நம்பரோ இல்லை பார் கோடோ இல்லை கியூஆர் கோடோ அது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கோடுக்குள்ளே வருது. சரி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கம்ப்ளையன்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கரெக்டான டெசிஷன்ஸ் வந்து நம்ம எத்திக்ஸுக்கு கரெக்டாக இருக்கணும், அதாவது நம்ம நல்ல வழியில் போகிறோம் இல்லையா, அந்த நல்ல இதுலேயே நம்ம லா அண்ட் ஆர்டருக்கு உட்பட்டு அந்த டெசிஷன் எடுத்துருக்கோமா அப்படின்றத நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணணும், அதோட காஸ்ட் அண்ட் எஃபெக்டை நம்ம நோட் பண்ணணும். இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ், அதாவது ஒரு ஒரு எம்ப்ளாயீஸில் ஒரு ஒரு லெவலில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேபர் இருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்குலாம் ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஹெட்டு மாதிரி ஒருத்தர் இருப்பார், அதுக்கு மேலே வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டு ஒரு மேனேஜர், அதுக்கடுத்து இப்போ வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டு, அதுக்கு சேர்மன் அப்படி இருப்பாங்க இல்லையா. அந்த எல்லா லெவல்ஸ்லையுமே இந்த எத்திக்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டானது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷரிங் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எத்திக்கல் ஃபாலோவை பொறுத்து இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான ரிசல்ட்டாக தப்பான ரிசல்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸு, அதாவது கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னா, கோட் ஆஃப் எத்திக்ஸ் டாக்குமெண்ட் ஜெனரலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எத்திக்கல் கான்டாக்டு. அந்த கம்பெனியோட எத்திக்கல் பிரின்சிபல் எல்லாமே வந்து எத்திக்கல் கான்டாக்டை அக்செப்ட் பண்ணுது, அதாவது கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டு ஆஃபர் குட்ஸ் அட் அ ஃபேர் ப்ரைஸ், அதாவது நியாயமான விலையில் கரெக்டான அளவில் உயர்வான தரத்தில் மக்களுக்கு கரெக்டான குட்ஸை போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இதோட சிம்பிளான மீனிங். புக்கில் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டீட்டெயிலாக ரீட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது கோஆப்ரேட் கவர்னன்ஸ். கோஆப்ரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா, எ ப்ராப்பர் கவர்னன்ஸ் ஆஃப் கம்பெனி வில் பிகம் அஸ் க்ரூவல் டு த வேர்ல்டு எக்கனாமி அஸ் அ ப்ராப்பர் கவர்னிங் ஆஃப் கண்ட்ரீஸ். ஒரு ஜேம்ஸ் வால்சன், பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் 1999, அப்படி வந்து பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் பேங்காக இருக்காரு ஜேம்ஸ் வால்சன் அவர், அவர் தான் அதை சொல்லியிருக்காரு. சரி, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கார்பரேட் கவர்னன்ஸ் சிஸ்டம் விச் பிஸ்னஸ் ஆர் டைரக்டட் அண்ட் கண்ட்ரோல் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் ஹோல்டர்ஸ், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸை பொறுத்து. அவங்க கம்மியான அளவு ஷேர் வச்சிருந்தது சரி, ரொம்ப அதிகமான அளவு ஷேர் வச்சிருந்தாலும் சரி, மேஜரான டெசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா மேஜரான ஓட்ஸ் வந்து யாருக்கு போய் சேருதோ அவங்க பொறுத்து தான் அந்த கார்பரேட் கவர்னன்ஸில் டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. அந்த சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாரால டேரக்டர் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னா, அதில் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸாலையும் கண்ட்ரோல் பண்ணப்படுது, டைரக்ஷன் பண்ணப்படுது, அதாவது வழிநடத்தி செல்லப்படுதுன்றத சொல்கிறாங்க. சரி, நம்ம அடுக்கடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா, இதோட பெனிஃபிட்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன, ஒரு எல்லாருக்குமே வந்து கரெக்டான டெசிஷன்ஸ் கொண்டு போகிறதுனால கம்பெனி வந்து அவ்வளோ சீக்கிரமாக டிசொல்யூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
மக்களுக்கு உயர்வான தரத்தில் நிறைவான பயனை வந்து நம்மளால் தர முடியும். அவ்வளோதான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டீட்டெயிலாக வாசிட்டு வந்துங்க. சரி, அதுக்கடுத்து மல்டிநேஷனல் கார்பரேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க மல்டிநேஷனல் கார்பரேஷன், அதாவது ஒரு 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 கண்ட்ரி ஹோம் கண்ட்ரி வச்சுக்கிறவங்க ஒரு கண்ட்ரி, அப்புறம் ஒரு கம்பெனி, அப்புறம் மற்ற கண்ட்ரீஸில் எல்லாத்தையுமே அவங்களோட பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க, அது பேர் தான் மல்டிநேஷனல் கம்பெனி. சரி, இந்தியாவில் அப்படி என்ன மல்டிநேஷனல் கம்பெனி இருக்குன்னு பார்க்கலாம். கேபிட்டல் அண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்தியாவில் வந்து கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றது, நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் லேபர் அவைலபிலிட்டி ரொம்பவே அதிகமாக நம்ம இந்தியாவில் இருக்குது. சரி, இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட லெவல் ஆஃப் எக்கனாமி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்துவாங்க, வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே தருவாங்க, நம்மளோட நாட்டோட ஜிடிபி லெவலையும் உயர்த்துறதுக்கு இது கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஹைலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 2015 இந்தியா வந்து 10th வேர்ல்டு ஃபேக்ட்ரி அவுட்புட்டு 10th பிளேஸில் இருக்குது வேர்ல்டில். மேனுஃபேக்சரிங் செக்டரில் 27.6% ஜிடிபி நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் ப்ரைவேட்டைசேஷன், அதாவது பப்ளிக் செக்டரில் ப்ரைவேட்டைசேஷனாக, அதாவது ப்ரைவேட் செக்டரை மாற்றுறாங்க, அதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா வந்து 15th இன் சர்வீஸ் அவுட்புட், அதாவது சர்வீஸ் செக்டரில் வந்து 15th பிளேஸில் இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொன்னது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங். இந்த இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னா, நிறைய கண்ட்ரீஸ் கூட ஒரு பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்றது நம்ம இப்போ உங்களுக்கு டிஃபினேஷன்ஸோட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருப்பாங்க. அதாவது பெஞ்ச் மார்க்கிங் இஸ் த கம்ப்ரைசன்ஸ் ஒன்ஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெரிட்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃப்ரம் அதர் கம்பெனிஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல வளத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு இதில் வந்து சிறந்து விளங்குறாங்க அப்படின்னா, அவங்களோட செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் இருக்க பெஸ்ட்டை எடுத்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, புரியுதுங்களா? இதுதான் இன்டர்நேஷனல் பெஞ்ச் மார்க்கிங் ஒரு கம்பெனி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து 4 பிரைமரி டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங் இருக்குது: இன்டர்னல், காம்படேட்டிவ், ஃபங்க்ஷனல் அண்ட் ஜெனரிக். இன்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு வேறு ஆர்கனைசேஷன் பண்ணுற அதே ப்ராசஸை உள்ள, அதாவது அவங்களோட கமிட்டியோ இல்லை அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து காம்படேட்டிவ் அப்படின்னா, ஒரு ஒரு டைரக்டான ஒரு காம்படிஷன் இருக்க கம்பெனிஸ் கூட அவங்க வந்து டைரக்டாக அவங்க வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ், அவங்க வச்சுருக்க சர்வீஸ், அவங்க வச்சுருக்க ப்ராசஸ் பண்ணுற, அப்புறம் அவங்க வச்சுருக்க ப்ரொடக்ஷன் மெத்தடு எல்லாத்தையும் இவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க, அது காம்படேட்டிவ். அதுக்கடுத்து நம்ம வந்து ஜெனரிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜெனரிக் அப்படின்னா, இது மேலே இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பிஸ்னஸ் இல்லை எம்என்சி கன்சர்ன் பண்ணுற எல்லாத்தையுமே பண்ணுறது தான் அது. சரி, இந்த பெஞ்ச் மார்க்கிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சர்வீஸோ இல்லைன்னா ஒரு ப்ராசஸோ, அதாவது பெஞ்ச் மார்க் இது பண்ணுறதுக்கு ஒரு சேவையோ இல்லைன்னா ஒரு பொருளோ செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, காஸ் அண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் அந்த கம்பெனி வந்து இன்டர்னல் ஏரியாஸா இல்லை எக்ஸ்டர்னல், அதாவது அதோட உள்ள அது நிறைய சர்வீஸ் பண்ணுது, அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் அவங்க கம்பெனிக்குள்ளே தான் நிறைய வேலைகள் நடக்கும், அதே இந்த சர்வீஸ் செக்டரில் அவங்க போய் அந்த குட்ஸை வாங்கிட்டு போய் இன்னொருத்த இடத்துல கொடுக்குறதுல அந்த இன்னொரு வெளியே தான் அந்த இது வந்து நடக்குது, அது மாதிரி தான். அந்த அப்புறம் அதை டேட்டா அப்புறம் எல்லாமே எப்படி இருக்குது அனலைசிஸ் பண்ணணும். சரி, அதுக்கடுத்து நம்ம ஏசியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியாவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, 1/3 ஆஃப் போர்டு டு பி இண்டிபெண்ட்டு, 1/3 ஆஃப் த போர்டு வந்து இண்டிபெண்ட்டாக அதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2012 சிங்கப்பூர் கார்பரேட் கவர்னன்ஸ் கோட் ரிகமெண்ட்ஸ் ஏ மெஜாரிட்டி ஆஃப் இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் பென் த சேர்மன் ஆஃப் போர்டு இஸ் நாட் இண்டிபெண்ட்டு. சிங்கப்பூர் வந்து 2012 அந்த சேர்மனை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கமிட்டிஸ் ஆஃப் போர்ட்ஸ் சச்சஸ் ஆடிட்டு, அதாவது இதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது ஏசியாவில், ஆடிட்டிங் பண்ணுறது, அப்புறம் அதோட கணக்கு வழக்கில் எழுதுறதை சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து த யூஎஸ்ஏ. இந்த யூஎஸ்ஏல வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்குது. 2/3 ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதாவது ஒருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காமல் இண்டிபெண்ட்டாக 3 மெம்பர் 2 ஃபார் 3 அதில் வந்து ரெண்டு பேர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை, கரெக்டாக அவங்களுக்கு சரின் பண்ணுறது டெசிஷன்ஸே எடுக்கலாம். இதை வந்து நாமினேட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, அந்த 3 கமிட்டிஸ் இருக்காங்க, அவங்க தான் அதை நாமினேட் பண்ணுறாங்க. ஆடிட் கமிட்டி, கம்பென்ஷன் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி, இப்படி 3 தான் அதை வந்து அவங்க அந்த ரெண்டு பேரை வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க. G20 அப்படின்ற கமிட்டியும் இதில் வந்து உள்ளே வராங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த வேரியஸ் கமிட்டிஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஆடிட்டரி கமிட்டி, அட்வைசரி கமிட்டி, நாமினேஷன் அண்ட் ரெனியூமினேஷன் அண்ட் கமிட்டி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் கமிட்டி. இந்த கமிட்டிஸ் மூலமாக அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். யூரோப்பியன் கமிஷன் ஆர்கியூஸ் இந்த மெம்பர் ஸ்டேட்ஸ் டு ஹாவ் சஃபீசியன் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் சூப்பர்வைசரி டைரக்டர்ஸ் ஆன் போர்ட். யூரோப்பில் பொறுத்தளவு அவங்க சொல்லியிருக்காங்க, G20 OECD த லேட்டஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் என்கரேஜ் ப்ரொமினன்ட் ரோல் இன் இண்டிபெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இண்டிபெண்ட் போர்டு மெம்பர்ஸை பொறுத்து அவங்களோட ரோல் வந்து பிளே, அதாவது அவங்க ஃபியூச்சர்ஸ் அந்த காஸ் அண்ட் எஃபெக்டை ஸ்டடி பண்ணப்படுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஜப்பான்,
ஜப்பானில் வந்து 2014 அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு, நம்மளோட கோல் என்ன வருதுன்னு அப்படின்னா உமன்ஸை வந்து 30%, அதாவது 100% 30% உமன் வந்து நம்ம நாட்டில் இருக்க எல்லா கம்பெனிலையும் வேலை பார்க்கணும் அப்படின்னு 2014 எடுத்துட்டாங்க. அது எப்போ வேணால் 2020 நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து யூகே அப்படின்றவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா 2011 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25% உமன் வந்து இருக்கணும் எங்கன்னா ஃபினான்ஷியல் டைம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்ஸ் பை 2015. அடுத்த 4வது வருஷத்துலேயே 25% பெண்களை வந்து வேலைக்கு அப்பாயின் பண்ணியிருக்காங்க எங்கன்னா ஃபினான்ஷியல் டைம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அடுத்து கனடாவில் வந்து ஒரு ஃபெடரல் லெவலில் 2 பில்ஸ் இருக்குது, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 40% வந்து ஃபீமேலுக்கு கோட்டாஸ் வந்து இருக்குது அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, பண்ணி அவங்களுக்கு ஃபார்முலேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரேசில், பிரேசிலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40% வந்து ஃபீமேல் கோட்டா கொடுத்துருக்காங்க 2022, அதுக்குள்ளே நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸில் வந்து 50 மில்லியன் யூரோஸ் வந்து ஒரு டேர்ன் ஓவராக இருக்கும், அதில் வந்து 500க்கு மேலே இருக்க ஒர்க்கர்ஸ் இருக்கிற எல்லா கம்பெனிலுமே 40% வந்து ஃபீமேல் வந்து இருக்கணும் எப்போனா 2017 இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதுலேயே அந்த ஆக்டையும் போட்டிருக்காங்க. ஜெர்மனியில் வந்து நவம்பர் 2013 ஜெர்மனிஸ் கிறிஸ்டியன் டெமோக்ரேட்ஸ் அண்டு சோசியல் டெமோக்ரேட்ஸ் அங்கே இருக்க மேஜர் கட்சிகள் மாதிரி அவங்க வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதை வந்து அச்சீவ், அதாவது அவங்க வச்சுருக்க ஆக்டை வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க எவ்வளோனா 30% உமன்ஸ் வந்து வேலை பார்க்கணும் பார்க்குற வைக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. டைரக்ட் 2016 நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் அவங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒர்க்கர்ஸில் அதாவது சீட் வேகன்சியை பொறுத்து 30% அவங்க ஒருத்தருக்க மார்க்கை வச்சு நம்ம அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை அளிக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேறு, எம்ப்ளாயீஸில் கொடுக்குற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு, அதை இன்றைக்கி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வணக்கம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.